ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் வந்துட்டு பேட்மிண்டன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரீஸ்டாக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேட்மிண்டன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்னென்னா, அது ஒரு பேட்மிண்டன்லாம் பேசிக்காக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேங்க. என்னென்னா, இந்த பேட்டோட ஏரோடைனமிக்ஸ் என்ன, இந்த பேட்டில் வந்துட்டு என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பேட்டில் வந்துட்டு பேசிக்காக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஆர்க்சேபர் 11 அப்படின்ற ஒரு மாடலுங்க. ஆர்க்சேபர் 11க்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்க்சேபர் 11 ப்ரோவே ஆக்சுவலி வந்துட்டு இப்போ லான்ச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்துட்டு இந்த ஆர்க்சேபர் 11க்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு குறையவே இல்லைங்க. இன்னுமே வந்துட்டு டெய்லியும் ஒரு ரெண்டு காலாவது வந்துடும் அட்லீஸ்ட், ப்ரோ ஆர்க்சேபர் 11 இருக்கா ப்ரோ, அதுக்கான வீடியோ போடுங்க, இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ, அந்த ப்ரோ அந்த ராக்கெட் வந்துட்டு ஸ்டாக் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ராக்கெட் பற்றின ரிவ்யூ தாங்க. இவ்வளோ நாள் போடாமல் விட்டதுக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாரி. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ராக்கெட்டோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ராக்கெட் வந்துட்டு உங்களோட இதோட ஹேண்டில் டைப் பார்த்துட்டிங்க அப்படின்னா G4 ஹேண்டில் டைப்புங்க. ராக்கெட் வந்துட்டு உங்களுக்கு 19-24 எல்பிஎஸ் வந்துட்டு இருக்கிற ராக்கெட்டு. இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 24-28 எல்பிஎஸ் இருக்கிற ராக்கெட்டும் இருக்குது. அது வந்துட்டு 2U ஷாஃப்ட்டுங்க, G3 மாடலு. நம்மளுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா G4 ஹேண்டில் தான் வந்து லான்ச் ஆச்சு. 3U மாடல் தான் வந்துட்டு லான்ச் ஆச்சுங்க. இதுலேயே 2U மாடல் இருக்கா, அது வந்துட்டு 24-28 எல்பிஎஸ் வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் அது லான்ச் ஆகலைங்க. இப்போ இதில் இருக்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்க்சேபர் 11 மாடல் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் கலருங்க. இது வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஷேப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இது இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கிற மாடல்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிஎஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிஎஸ் டெக்னாலஜி என்னன்றதையும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு கார்பன் நானோ டியூப் நியோ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்போம், நானோ டியூப் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு ஏரோ ஃப்ரேமையும் பாக்ஸ் ஃப்ரேமையும் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு புது டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க யோனெக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூபோட ஷேப்பே வந்துட்டு நானோ டியூப் ஷேப்பாக வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அதாவது உங்களுக்கு கார்பன் கிராஃபைட்டோட நானோ டியூப் ஷேப் வந்துட்டு புது ஷேப் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ராக்கெட்டோட ஷேப்பில் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு சானிக் மெட்டல். அது என்னென்னா, ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு இந்த சானிக் மெட்டல் அப்படின்றத அவங்க வந்துட்டு ஒரு அதாவது ஆர்க்சேபர் சீரீஸில் மட்டுமே வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி டைப்பு. இதை பற்றிட்டு அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு எந்த இதுலேயுமே வந்துட்டு ரிவீல் பண்ணலைங்க. ஏன்னா அது வந்துட்டு ரிவீல் பண்ணால் நம்மளோட டெக்னாலஜி வந்துட்டு வேறு யாராவது காப்பி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே இவங்க வந்துட்டு ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டுங்க, இது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்துட்டு ஒரு இன்டர்னல் ஜாயிண்ட் ஷாஃப்ட். இந்த இன்டர்னல் ஜாயிண்ட்டில் இந்த ராக்கெட்டுக்கு வந்துட்டு அந்த இன்டர்னல் ஜாயிண்ட்டுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா டி ஆங்கர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆங்கர் அப்படின்றது வந்துட்டு நங்கூரம் தான், எல்லாத்தையுமே ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கக்கூடிய விஷயம். அதாவது அவ்வளோ பெரிய கப்பலையே வந்துட்டு தமாத்துண்டு நங்கூரம் தாண்டா தாங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அதாவது இந்த ஷாஃப்டோட ஹெட்டையும் சரி இதோட வந்துட்டு பீமையும் சரி சப்போர்ட் பண்ணுறது இதோட டி ஆங்கர் சப்போர்ட் மெட்டீரியல் தாங்க. அதனால் இதில் வந்துட்டு அவங்க அந்த நானோ டியூப் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த டி ஆங்கர் டெக்னாலஜியும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளெக்சிபிள் ராக்கெட் கிடையாதுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி லோ ரேஞ்ச் ராக்கெட் தான். மற்ற ஷாஃப்ட் மாதிரி இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று வந்துட்டிங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்டு ஷாஃப்ட்டு, ஹெட் கேவி கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்மாஷ் ஆடுவேன் அப்படின்ற உங்களுக்கு வந்துட்டு இந்த ராக்கெட் வந்துட்டு கண்டிப்பாக சூட்டபிள் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கேன் ப்ரோ, ஸ்மாஷ் வந்துட்டு அப்பப்போ தான் ஆடுவேன், ஆனால் கேமை வந்துட்டு கரெக்டாக ஒரு டெக்னிக்காக ப்ளே பண்ணி கொண்டு போவோம் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ஷாஃப்ட் வந்து செட் ஆகும். நான் வந்துட்டு ஒரு ஹிட்டு நான் வந்துட்டு அதிகமான ஸ்மாஷ் ஆடுவேன், நான் வந்துட்டு ஹிட்டு தான் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ராக்கெட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, ஹெட் ஹெவியும் கிடையாது உங்களுக்கு. அதனால் இந்த ராக்கெட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் கேப்லையும் வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட் பார்த்த வோல்ட்ரிக் 0.70 ஸ்லிமில் இருந்த அதே கேப் தான் இதுலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன கலர் வேறு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஜப்பான் எடிஷன் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க யோனெக்ஸில், அவங்கள வந்துட்டு நீங்கள் எந்த ராக்கெட் கொடுத்தீங்கனாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யோனெக்ஸ்னு ஒரு ராக்கெட் அந்த பிராண்ட் மட்டும்தான் வரும், அந்த பிராண்டில் வந்துட்டு ஜப்பான் எடிஷன் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கான ராக்கெட் தாங்க இது. இதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜப்பான் எடிஷன் மட்டும்தான், இதில் வந்துட்டு உங்களுக்கு தைவான் எடிஷன் ராக்கெட் வந்துட்டு வரவே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட சைஸ் நார்மலாக எல்லா ஷாஃப்ட்டும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஷாஃப்ட்லாம் வந்துட்டு யோனெக்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு பீமோட திக்னஸை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கோம், ஸ்லிம்மஸ்ட்டு
பீம் வந்துட்டு எவர் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி 10 mm லாங்கர் பீம் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு அந்த மாதிரி தின்னான பீம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலீங்க. 10 mm லாங்கர் பீம்னு சொல்ல இவங்க வந்துட்டு மற்ற ஷாஃப்ட்லேருந்து 6 mm லாங்கர் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு வெறும் லாங் சைஸ்ன்னு மட்டும் தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது இவ்வளோ சொல்லிட்டோம்லப்பா, இதுக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லை, அந்த ஸ்பெஷலுக்காக தானே இந்த ஷாஃப்ட் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயங்க இதில் இருக்கிற ரெண்டு ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று இதோட க்ரூமெட் பேட்டர்னு அவ்வளோ ஏரோடைனமிக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் இது க்ரூமெட்டுக்கான வெளியே இருக்கிற அவுட்டர் பாயிண்ட்டுங்க. இந்த அவுட்டர் பாயிண்ட்லேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏரோடைனமிக்காக தான் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராக்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரூமெட்ஸ் எல்லாமே ராக்கெட்டுக்கு உள்ளே வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா க்ரூமெட்ஸ் வந்துட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு சேஞ்சஸ் வரும், ஏரோடைனமிக்காக ராக்கெட் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றத வந்துட்டு ஆக்சேபர்லேருந்து தான் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா. அதனால் இந்த ஆக்சேபர் ராக்கெட்டில் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரூமெட்ஸை வந்துட்டு மறைச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. க்ரூமெட்ஸ்க்காகவே தனியாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ராக்கெட்டில் நம்ம பெருசாக சொல்ல போகிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹை மாடியூல் கிராஃபைட். இந்த கிராஃபைட் பற்றி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறையா சொல்லிட்டோம் ஒவ்வொரு ராக்கெட் வீடியோஸ்லையுமே. நம்ம வந்துட்டு கிராஃபைட் எதுக்குன்றதை பற்றி மென்ஷன் பண்ணிட்டோம். கிராஃபைட்னா என்ன, நாம் எந்த மாதிரி ராக்கெட் வந்துட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பார்க்காதாங்க, மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பார்த்துருங்க. உங்களுக்கான ராக்கெட் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ராக்கெட் வந்துட்டு நம்ம ஸ்டோரில் அவைலபிள் இருக்குங்க. நம்ம ஸ்டோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் விண்டியா ஸ்போர்ட்ஸ் தண்ணீர்பந்தலில் கொடிசா ரோட்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோட் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் விசிட் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு அவுட் சைட் கோயம்புத்தூர் இருக்கீங்க, இல்லை நம்ம ஸ்டோர் வந்துட்டு விசிட் பண்ண முடியல அப்படின்னாலும், நம்ம ஸ்டோரோட காண்டாக்ட் டீல்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த ராக்கெட்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு ராக்கெட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொரியர் மூலியமாக கூட உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ராக்கெட் வச்சு விட்ருவாங்க. உங்களோட லொக்கேஷன் மட்டும் சொன்னிங்கனாவே போதும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கான வீடியோ போட முடியாதுக்கு ரொம்ப சாரி. கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸாக அதை அப்கமிங் டேஸில் நாம் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். கீப் ஹோப்பிங் எஸ், ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் இந்தியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.